தமிழ்நாட்டில் கருப்பு பணத்தை மாற்ற உதவினால் அதிக லாபம் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய்க்கு போலி ரூபாய் நோட்டுகளுடன் வெள்ளைத்தாள்களை வைத்துக் கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். முத்துசாமி என்பவருக்கு உறவினர் ஒருவரின் மூலம் சாமிநாதன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். சாமிநாதன் உள்ளிட்ட சிலர் முத்துசாமியிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு 30 லட்சம் ரூபாய்க்கான போலி ரூபாய் நோட்டுகளுடன் கூடிய வெள்ளைத்தாள்கள் அடங்கிய பேக் ஒன்றை கொடுத்துவிட்டு தப்பியுள்ளனர். பணம் இருக்கும் கட்டுகளில் மேலேயும் கீழேயும் 500 ரூபாய் கலர் ஜெராக்ஸ் பணம் மற்றவையெல்லாம் வெள்ளை காகிதங்கள் இருந்ததைக் கண்டு முத்துசாமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் சாமிநாதன், ரமேஷ் மற்றும் கார் ஓட்டுநர் பிரபு ஆகியோரை கைது செய்து 2 கார்கள் மற்றும் போலி ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனா்.